மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, வடிவேலு காமெடியில ஒரு டைலாக் சொல்லுவாரு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான்டா இவன், ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஊருக்குள்ள ஒருத்தர் சுத்தி நிக்காரு, அவர்கிட்ட எவ்வளவோ எத்தனை பேர் எடுத்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், திருந்த மாட்டேன், வருந்த மாட்டேன், எதையுமே கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற பேர்ல என்னால மேக்சிமம் எந்த அளவுக்கு உட்டு உட்டுன்னு உருட்டி பொய்களை எந்த அளவுக்கு திரட்டி அடுக்கடுக்கா அடுக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடுக்கடுக்கா நான் அடுக்கி வச்சுக்கினே இருப்பேன்ட்டு கொஞ்சம் கூட அடங்காம சுத்துற ஒருத்தரை பத்தி தான் இந்த காணொலியில மறுபடியும் பார்க்க போறோம். ஆழாக்குமலை நண்பர்கள் கேட்கலாம், என்னங்க இது, கொஞ்சம் ஒரு அஞ்சு நாட்களுக்கு முன்பாகத்தான் ஆழாக்குமலையை பத்தி ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தீங்க, மறுபடியும் அதுக்குள்ளவா அப்படின்னு கேட்கலாம். ஆனா என்னங்க பண்றது, அவர் அளவு இல்லாம போற எல்லா இடத்துலயும் அளந்து விட்டுருக்காரு அப்படின்றதுக்காக தான், அளவோட போற எல்லா இடத்துலயும் அளந்து பேசணும்ன்றதுக்காக தான் ஆழாக்குமலைன்னு நம்ம பேரை வச்சோம். ஆனா ஆழாக்குமலைன்னு அவர் பேரை மாத்தினா கூட அவர் அளவு இல்லாம அளந்து விடுற அந்த அளப்பறையை கொஞ்சம் கூட நிறுத்தாம மறுபடியும் அளந்து விட்டுனே தான் இருக்காரு. அந்த மாதிரி அளவு இல்லாம அளந்து விட்ட அவரோட அளப்பறையில ரொம்ப மோசமான கேவலமான அளப்பறை இதுன்னா கண்டிப்பா அது இதுவா தான் இருக்கும். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அனைத்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையும் முழுமையாக கொடுத்து விட்டார்கள். சமீபத்தில் தமிழக அரசு 2022-2023 பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்ல இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை குறித்து தான் அண்ணன் பெருசா பேசதான் நினைச்சு பேசினுக்காரு. சரி, தமிழக அரசோட பட்ஜெட்ல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க போகுது, அந்த பெரிய பிரச்சனையை அண்ணன் பெருசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டாருன்னு பார்த்து அவர் என்னதான் பேசியிருக்காருன்னு போய் அந்த ஸ்பீச்சை பார்த்தா, இதுக்கு முன்னாடி பேசின பொய்யான ஸ்பீச் எல்லாம் வெறும் சாதா பொய், இப்போ பேசின பொய் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இருக்கிறதுலயே உலகத்துல எந்த ஒரு ஹோட்டலையும் கிடைக்காத ஸ்பெஷல் மசாலா இல்ல, அது என்ன மசாலா நம்மளே பேர் வைக்க முடியாம இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல முதல் முறையாக எழுத்துப்பூர்வமாக பிடிஆர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நீங்க பாத்தீங்க, சரி சந்தோஷம். எவ்வளவு கொடுத்தாங்க? மத்திய அரசு 6,500 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு பட்ஜெட் டாக்குமெண்ட்ல போட்டிருக்காரு. 6,500 கோடி நிலுவைத் தொகை ஒன்றிய அரசு தமிழக அரசு கொடுத்துட்டாங்க, சந்தோஷம். அப்ப நீங்க 16,000 கோடின்னு சொன்னீங்க, பொய் சொன்னேன். அது பொய் சொன்னேன் அப்படி, அதாவது தமிழக நிதியமைச்சர் பழனிமேல் தியாகராஜன் அவர்கள் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து வர வேண்டிய பட்ஜெட்டை குறித்து நாங்க பொய் சொன்னோம், இப்ப மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சொன்னதா நீங்க சொல்றீங்க? அதாவது 6,500 கோடி ரூபாய் தான் நிலுவைத் தொகையாக அனைத்து மாநிலத்திற்குமே இருந்தது. பட்ஜெட்டை பக்கம் பக்கமா பிரிண்ட் அவுட் எடுத்து கையில லட்சணமா வச்சுருக்கிறீங்க. ஆனா பாருங்க, படிக்க தெரியுமோ படிக்க தெரியாதோ அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது, ஆனா பொய் பேச மட்டும் எங்கேயோ கரெக்டா படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதை முழுமையாக பெற்று கொண்டு விட்டு வெளியே சொல்லாமல் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வெறும் 6,500 கோடி, அதையும் மொத்தமா செட்டில் பண்றதா பட்ஜெட்ல இருக்குன்னு சொன்னார் இல்லீங்களா? மத்திய அரசு 6,500 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு பட்ஜெட் டாக்குமெண்ட்ல போட்டிருக்காரு. நம்பர் ஒன், தமிழக அரசோட பட்ஜெட்ல எந்த இடத்துலயுமே ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுத்து விட்டதாக அவங்க குறிப்பிட்டதாக சொல்லப்பட்ட அந்த பட்ஜெட்ல எந்த இடத்துலயுமே குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல முதல் முறையாக எழுத்துப்பூர்வமாக பிடிஆர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நம்பர் 2, 16,000 கோடி தமிழக அரசுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்களே, வெறும் 6,500 கோடி தான், பொய் சொன்னோம் அப்படின்னு சொன்னார் இல்லீங்களா? அது பொய் சொன்னேன் அப்படி. நம்பர் 2, தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வெறும் 6,500 கோடி தான், 16,000 கோடி சொன்னீங்களே, பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லீங்களா? அவர் கிடையாது, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எவ்வளவு நிலுவைத் தொகை எங்க சைட்ல இருந்து வரணும் அப்படின்ட்டு அவங்களே பட்டியல் போட்டிருக்காங்க. ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து தர வேண்டிய நிலுவைத் தொகை மொத்தம் 53,661 கோடி எல்லா மாநிலங்களுக்கும் பெண்டிங் வச்சிருக்காங்க. ஒன்றிய அரசு தர வேண்டிய அந்த 53,661 கோடி நிலுவைத் தொகையில தமிழக அரசுக்கு மட்டும் வர வேண்டிய நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட 38 தலைப்புகள்ல எவ்வளவு தெரியுங்களா, சுமார் 20,287 கோடி. ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட 38 தலைப்பின் கீழ், அந்த 38 தலைப்புகள்ல ஒரு தலைப்பு தான் ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை தமிழக அரசுக்கு ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து வர வேண்டிய தொகை சுமார் 9,842 கோடி. இந்த நிலுவைத் தொகையை குறித்த விவரங்களை தமிழக அரசு கொடுக்கல, ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இதே போல ஒன்றிய நிதியமைச்சரை இவ்வளவு நிலுவைத் தொகை பெண்டிங் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா செட்டில் பண்ணிட்டாங்க, அதுவும் தமிழக அரசு பட்ஜெட்ல ஒத்துக்குச்சின்னு சொல்லும் போது
பேசுங்க பொய்யே வேண்டாம் சொல்லு. அந்த பொய்யை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து உங்களை சுத்தி உங்க கட்சியை சேர்ந்தவங்கள என்னென்ன இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க அப்படின்றத ரீவன் பண்ணி போட்டு பார்த்துட்டு பொருத்தமா பேசுங்க. 16,000 கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று இத்தனை காலமாக பொய்யை சொல்லிக் கொண்டு 10 மாத காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி பொருத்தம் இல்லாம பொய் பொய்யா பேசும்போது முதல்ல பட்ஜெட்டை தெளிவா ஒழுங்கா எடுத்து படிங்க. 6,500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு தரப்புல தமிழக அரசுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒத்துக்கல. ஒன்றிய அரசு தரப்புல இருந்து வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் தொகை அந்த 6,500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அனைத்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையும் முழுமையாக கொடுத்து விட்டார்கள். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அதாவது ஒருத்தர் நம்ம கடன் கொடுத்துட்டா அவங்க இன்னைக்கு தரேன் சொன்னாங்கப்பா கண்டிப்பா இன்னைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போலீங்களா? கிட்டத்தட்ட அதே எதிர்பார்ப்போடு தான் இன்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட நம்பின்னு இருக்காங்கன்னா அந்த பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணாங்களே தவிர ஒட்டு மொத்தமா செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்ற எந்த இடத்துலயும் ஒப்புதல் வாக்கு மூலமாக அந்த பட்ஜெட்ல எழுதல. அது பொய் சொன்ன அப்படின்னு நம்ம உலரல் மலை பிளஸ் ஆழாக்கு மலை ரெண்டும் சேர்ந்த அந்த மலை உருட்டு அடுத்த உருட்டல் மலை மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு வழங்கப்படும் நிதி நம்முடைய நிதித்துறை அமைச்சருடைய சொந்த துறை. நிதித்துறை அமைச்சருடைய சொந்த துறையை பாத்தீங்கன்னா போன வருடம் அதிமுக ஆட்சியில மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மொத்தம் 34 கோடி. ஆனால் இப்போ இந்த திமுக ஆட்சியில மொத்தமா அதை குறைச்சி வெறும் 4 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு போன வருடம் 34 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இருந்தது. 34 கோடி எங்க இருக்குது? 4 கோடி ரூபாய் எங்க இருக்கு? இப்படியா அநியாயம் பண்ணுவாங்க திமுக அரசு அப்படின்ற ஒரு உருட்ட ஊட்டிந்தாரு. இந்த வருஷம் வெறும் 4 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு 30 கோடி ரூபாயை கட் பண்ணிட்டு இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியில எந்தெந்த நிதியெல்லாம் ஒதுக்கிருந்தாங்களோ இப்ப இருக்கிற ஆட்சி எந்தெந்த வகையிலாம் அந்த நிதியை கட் பண்ணி கம்மி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் மொத்த மொத்தமா கம்மி கம்மியா கம்மி பண்ணி எல்லா துறைக்குமே பணத்தை கட் பண்றாரு. மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டு இந்த திமுக கட்சி ஆட்சி பண்ற அந்த ஆட்சியில் போடப்பட்ட இந்த பட்ஜெட்டை குறித்து தான் நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தர்மம் இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்த கலவையாக நான் உருட்டிருக்கிறேன் அப்படின்னு உருட்டுறாரு. அது பொய் சொன்னேன் அப்படி. ஆனால் உண்மையில் மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு அதிமுக ஆட்சி காலத்திலே ஒதுக்கப்பட்ட நிதி அளவு 34 கோடி கூட கிடையாது. மொத்தமாக 688 கோடி மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்காக அதிமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி. மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு போன வருடம் 34 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இருந்தத கம்மி பண்ணிட்டாங்க. 4 கோடி தான் இந்த திமுக ஆட்சி இதை போல ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஆனால் இந்த பட்ஜெட்ல எடுத்து பாருங்க மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு மொத்தமாக இந்த ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவு சுமார் 838 கோடி. இந்த வருஷம் வெறும் 4 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்கயா? அதுக்குதான் நான் சொல்றது கட்டுக்கட்டா கையில புடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? பட்ஜெட் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சிருக்கீங்க இல்லைங்களா? அந்த பட்ஜெட்ல எத்தனை பக்கம் இருக்குன்னு எண்ணாம அந்த பக்கத்துல இருக்கிற என்ன விஷயங்கள்னு படிச்சு பாருங்க. படிச்சு தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கின்னு ஏதோ உங்களை சுத்தி இருக்காங்க இல்லைங்களா? நீங்க ஏதோ உண்மையை பேசுறதா கை தட்டுறாங்க இல்லைங்களா? அவங்களுக்காவது கொஞ்சமாவது நேர்மையா நியாயமா உண்மைய கொஞ்சோண்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான இங்க வந்து குத்த வச்சேன். இந்த மாதிரி ஒரு அந்த பட்ஜெட்டை குறித்து எந்த ஒரு விவரமும் தெரியாம படிக்காம எதையுமே புரிஞ்சுக்காம அவர் உருட்டு உருட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு பாருங்க அவரை சேர்ந்த ஆதரவாளர்கள் அப்படியே பல்டி ஆயிடுச்சாங்க. அவர் ஒதுக்குற நிதித்தொகையை பத்தி பேசவே இல்லை, கேபிட்டல் அவுட்லேயை பத்தி பேசினாங்க அப்படின்ட்டாங்க. அவர் பேசுன வீடியோ மறுபடியும் நீங்க ரீவன் பண்ணி முழுசா போட்டு பாருங்க. அவர் ஒதுக்கப்பட்ட நிதியை பத்தி தான் பேசியிருந்தாரே தவிர எங்கேயாவது அவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு இடத்துல கேபிட்டல் அவுட்லே அப்படின்னு சொல்லிக்காரா? அது பொய் சொன்னேன் அப்படி. ஏதோ உருட்டை ஊற்றி பார்த்தாரு நம்ம பக்கம் ஏதாவது சாதகமா உருளுதா அப்படின்ட்டு. ஆனா இவங்க பக்கம் எதுவும் உருள்ல, கட்சியில மக்கள் தான் இவங்களை உருட்டினாங்க. இவங்களை உருட்டும் உடனே ஐயோ நாங்க உருட்டும் உருட்டு இந்த மாதிரி இல்லை நாங்க வேற மாதிரி உருட்டணும்ட்டு அப்படியே மாத்தி உருட்டினாங்க. அதனாலதான் என்ன சொல் என்னங்க என்னது உண்மையதான் பேசினீங்களா? ஓ நீங்க பேசுறது உண்மை தாண்டு இன்னமும் நீங்க உண்மையா நம்பி நிக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான். அதெல்லாம் போட்டாங்க. இப்ப நம்ம வாழ்ந்து மீடியா உலகத்துல வாழ்ந்துருக்கிறோம். சும்மா நம்ம கொஞ்சோண்டு தவறான தகவல் நம்ம சொன்னாவே உடனே மொத்தம் தமிழ்நாட்டுக்கும் அது மொத்தமா போய் சேர்ந்துடும். ஆனா பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பட்ஜெட் விவகாரத்தை குறித்து இந்த மாதிரி பொய் பொய்யா உருட்டினுங்கிற உங்களோட உருட்டல எப்படி மக்களுக்கு தெரியாம புரியாம நம்ம சொல்றத அப்படியே தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க? அப்படிதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இருக்கும். நம்ம ஆழாக்கு பிளஸ் உலரல் மலை இருக்காரு இல்லைங்களா? அவர் உலரது இன்னைக்கு நேத்து கிடையாது,
மொத்தமாவே அவர் உலகின்னா இருக்காரு. அவரோட உலரல் காணொலியை நம்ம நிறைய வெளியிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல பாருங்க, மகாத்மா காந்தி யாருன்னு உலகிருக்காரு பாருங்க. கிராஃப்ட்ல போய் நாங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து கதராடையை வாங்கித்தான் கொடுத்து போறோம். இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்னங்க ஒரிஜினல் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி சொல்லாம மகாத்மா காந்தி மோடி அவர்கள் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உண்மையதான் சொன்னேன் அப்படின்ட்டு அதையும் உண்மையா சொல்றேன்னு. காலாவதியான மருந்து ஏதாவது சாப்பிட்டுருப்பாரோ, அதான் தான் அப்படி மாத்தி மாத்தி பேசுறாரோ. இந்த மாதிரி போற எல்லா இடத்துலயும் உளறு உளறு உளறி இந்த உளறல் மலைதான் ஒரு இடத்துல போய் உளர்னாரு. தொடர்ச்சியாக இந்த 8 மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா 160 மேல கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்துக்கு விரோதமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோவில்களை தான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் அகற்றும் வேலையை பார்த்திருந்தாங்க. தொடர்ச்சியாக 8 மாதமாக ஒரு மதத்தை சார்ந்த வழிபாட்டு தலத்தை மட்டும் குறிவைத்து. ஆனா இந்து விரோத கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தோடனே இந்துக்கள் கோயிலை இடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றது உண்மைன்னு எடுத்துப்போமே. நைட் 2 மணிக்கு போய் நோட்டீஸ் கொடுத்து காலையில 4 மணி 4:30 மணிக்கு இடிக்கிறாங்கன்னா எப்படி இந்த அரசு மதசார்பற்ற அரசு என்று முதலமைச்சர் சொல்ல முடியும்? இப்ப சில தினங்களுக்கு முன்பாக தூத்துக்குடியில ஒரு விநாயகர் கோயிலை இடிச்சாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த விநாயகர் கோயிலை இடிச்சது இந்து விரோத கட்சி திமுக ஆட்சி கிடையாது, ஒன்றிய அரசு அதிகாரத்தின் கீழ் இருக்கிற ரயில்வே துறை தான் அந்த கோயிலை இடிச்சாங்க. ஐயோ, ஒன்றிய அரசு, இந்து விரோத ஒன்றிய அரசு இப்படி இந்துக்கள் வணங்குற கோவிலை இடிக்கிறாங்களே அப்படி கத்துங்க. சும்மா கத்தி தான் பாருங்களேன், காசா போனமா கத்துங்க. ஒன்றிய அரசு அதிகாரத்தின் கீழ் இயங்குகிற இந்த ரயில்வே துறை இப்படி இந்துக்கள் கோயிலை இடிக்கிறாங்களே, கத்துங்க, கதறுங்க, துடிங்க, உருளுங்க, உறுத்துங்க. ஒவ்வொரு தமிழனும் ஒரு விஷயத்தை உணர்ந்து விட்டான், இந்த அரசு மதசார்பற்ற அரசு கிடையாது. இந்துக்கள் கோயில் மட்டும் கிடையாது, சட்ட விரோதமாக ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட சர்ச்சையும் சேர்த்து இடிச்சிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவே இங்க இருக்கு பாத்தீங்களா. கடவுளே சட்ட விரோதமாக ஆக்கிரமிப்பு செய்தாலும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். இந்துக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டிருந்தீங்க, அதை வச்சியாவது நம்ம உருட்டி பிழைக்கலான்ட்டு கட்சியில பாருங்க, ஒன்றிய அரசு அதிகாரத்தின் கீழ் இருக்கிற ரயில்வே துறை கோவில சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கோவிலை இடிச்சு உங்களோட உருட்டல் வாயிலையும் அவங்களே மண்ணள்ளி போட்டாங்க. புழுகுங்க, வேண்டாம் சொல்லல, ஆனா கொஞ்சமா பொய் பேசுங்க. அந்த பொய்ய நீங்க பேசுற பொய்ய பார்த்து பயந்து, ஐயோ நம்மள விட ஊருக்குள்ள இவரோட பொய் வந்து ரொம்ப பொய்யா இருக்கு அப்படின்ட்டு நீங்க பேசுற பொய்ய பார்த்தா அந்த பொய்யே பயந்து போயே ஓடிடும். பொய்யே பயந்து ஓடுற அளவுக்கா இப்படி பொய்ய பேசுவீங்க? அது பொய் சொன்னேன் அப்படி. இப்ப தமிழக அரசை குறித்தும் தமிழக அரசு போடப்பட்ட அந்த பட்ஜெட்ல இல்லாத விஷயத்தை குறித்தும் இவர் பேசுறது பொய் கூட கிடையாது, அவதூறு. தொடர்ந்து இதே போல தமிழக அரசு மீது அவதூறு மேல அவதூறு பரப்பினே இருக்காரு. ஆனா இவர் பரப்புற அவதூறு எதனால பரப்புறாருன்னு இவரோட ட்விட்டர் பேஜுக்கு போய் பார்த்தா இவரை கிட்டத்தட்ட 339,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. என்னங்க அவதூறுக்கும் ஃபாலோயர்ஸுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களா? கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நம்ம போடதாஸ் வழக்குல ஒரு தீர்ப்பு வந்தது, 2 லட்சம் ஃபாலோயர்ஸை வச்சுருக்கிற மனுதாரர் தெரியாமலாம் இதே போல பதிவை போடுவாரு அப்படின்னு தீர்ப்பு வந்தது இல்லைங்களா? இதையெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்ட நீதிபதி, 2 லட்சம் பேர் ட்விட்டரில் பின்தொடர்கிறார்கள், மனுதாரர் நன்கு அறிந்தே இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார், ஆகவே இவர் மீது பதிவு செய்த அந்த வழக்குகள் செல்லாது என கூறி மாரிதாஸ் மீதான அந்த வழக்கை ரத்து செய்திருக்கிறார். அந்த தீர்ப்பு இவர் ஃபாலோ பண்ணிதான் 2 லட்சம் ஃபாலோயர்ஸ் போடுற அவதூறு பதிவுக்கு அவர் சரியாதான் போடுறாரு அப்படின்னு தீர்ப்பு வரும்போது நம்ம கிட்டத்தட்ட அவருக்கு மேல 339,000 ஃபாலோவர்ஸ் நம்ம வச்சிருக்கிறோமே, அப்ப அதனால கண்டிப்பா நம்ம பரப்புற அவதூறுக்கும் இதுக்கு பின்னாடி ஃபாலோயர்ஸ் நியாயம் கட்டுவாங்க அப்படின்ட்டு அந்த நியாயத்தின்படி இவர் அவதூறு பரப்புறாரு. அது பொய் சொன்னேன் அப்படி. உங்களை அதி புத்திசாலின்னு நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க நினைச்சுக்கிறீங்களோ அதை விட அதிகமா உங்க பேச்சை கேட்கறதுக்காக சுத்தி இருக்காங்க இல்லைங்களா, அந்த கூட்டத்தை எந்த அளவுக்கு அறிவில்லாதவங்களா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுதான் எடை போட்டுதான் இதே போல பொய்யான விஷயத்தெல்லாம் பேசினுக்கிறீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க வேணா நீங்க பேசுற பொய்யான பேச்சுக்களை நம்பி கைத்தட்டலாம், ஆனா உங்க கூட்டத்தை தவிர வெளியே இருக்காங்க இல்லைங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் அவங்க எல்லாருமே தொடர்ந்து நீங்க பேசுற பேச்சுக்கு பதிலடி கொடுத்துருந்தாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தொடர்ந்து நீங்க இப்படி உழையிட்டே இருங்க, சாரி தொடர்ந்து நீங்க உண்மையை பேசத்தான் நினைச்சு பேசுறீங்க இல்லைங்களா, அந்த பேச்சை கொஞ்சம் கூட நிறுத்தாம பேசிட்டே இருங்க தொடர்ந்து. ஏன்னா வடிவேலு இப்போது எந்த ஒரு புது படம் நடிக்கிறது கிடையாது, அவரோட இடம் இப்போதைக்கு காலியா இருக்கு, யாருமே அவரோட இடத்தை நிரப்பத்துக்கு இல்லாம போயிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு அந்த சமயத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா வடிவேலு நடிக்காம போனதால ஊருக்குள்ள புது புது காமெடிக்கு பஞ்சமாயிட்டு இருக்கு, அந்த காமெடி பஞ்சத்தை போக்கிறதுக்காக நீங்க புதுசா மொத்தமா வந்த காமெடி கோடவுன்.
அதனால அவருடைய இடத்தை யாரும் பிடிக்காததுக்கு முன்னாடி காலியா இருக்கும் போதே அந்த இடத்தை நீங்க கப்புன்னு பிடிச்சி கம்போடு ஓட்டிக்கங்க. அதனால அவர் இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காம இதே மாதிரியே தொடர்ந்து அதி மேதாவித்தனமா பேசுறதா நினைச்சு பேசுற ஸ்பீச்ச அப்படியே பேசிட்டே இருக்கும். அப்பதான் உங்களோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு மக்களுக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கிராஃப்ட்ல போய் நாங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து கதராடையை வாங்கித்தான் கொடுத்த போறோம். இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். மக்களும் உங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தொடர்ந்து வச்சுட்டே இருப்பாங்க. சோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் யுவர் புழுகு முட்டை ஸ்பீச். கண்டினியூ. அந்த ஈர்ப்பை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற அன்பான ஒரு வேண்டுகோளையும் இங்கே நான் வைக்கின்றேன். இந்த காணொலி பத்தி உங்களுக்கு கருத்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த காணொலி நான் சந்திப்போம். நன்றி.